நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ரச்சனால். இன்றைய காணொலியில 12 ராசிகளுக்கான செப்டம்பர் 2019 பலன்களை நம்ம பார்க்க போறோம். முதலாவதா மேஷ ராசி. மேஷ ராசி சகோதர சகோதரிகளே, இந்த மாதம் உங்கள் ராசி மண்டலத்தில் 3 ராகு, 5 புதன், சூரியன், சுக்கிரன், செவ்வாய், 8 குரு, 9 சனி, கேது என்ற அமைப்பில் இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு துவங்குகிறது. மனசுல எவ்வளவுதான் கவலைகள் இருந்தாலும் அந்த கவலைகளை தள்ளி வைக்க காலம் இதுவே என்று சொல்லியாகணும். இதற்கு காரணம், நல்லதும் கெட்டதும் கலந்ததே வாழ்க்கை. கெட்டதை நினைத்து நீங்கள் நினைத்து கொண்டிருந்தால் உங்களுக்கு நடக்கவிருக்கும் நல்லவைகள் தள்ளி போக வாய்ப்பு இருப்பதனால் உங்கள் கவலைகளை தள்ளி வைக்கக்கூடிய காலமாக இந்த செப்டம்பர் மாதம் அமைகிறது. நீங்கள் எதிர்பார்த்தவை அனைத்தும் நடந்தாலும், பணவரவு தாராளமாக இருந்தாலும், இந்த செப்டம்பர் மாசத்துல மேஷராசிக்காரர்களுக்கு ஏதோ ஒன்று குறைவது போலவே உங்கள் மனசுல ஒரு குறை தோன்றிக் கொண்டே இருக்கும். அதாவது, நினைத்த எல்லாம் இருந்தாலும் ஏதாவது ஒரு மனக்குறை உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கக்கூடிய காலமாக இது அமைகிறது. நல்ல அமைதியான தடகாத்திரமான மனநிலையை பெற வழிபாடுகளில் இந்த செப்டம்பர் மாசத்துல மேஷராசிக்காரர்கள் அவசியம் கவனம் செலுத்த வேண்டும். செலவுகள் சற்று காணக்கூடிய காலமாக இந்த செப்டம்பர் 2019 மேஷராசிக்காரர்களுக்கு அமைகிறது. அதாவது, ஒரு சிலர் புதிய வீடு, புதிய வண்டி வாகனங்களை வாங்குவதற்காக செலவு செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அல்லது நீங்கள் இப்பொழுது பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய வாகனங்களே உங்களுக்கு செலவு வைக்கக்கூடிய காலமாகவும் இது அமையும். அதே போல மருத்துவ செலவுகள் அல்லது உங்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் உங்களிடம் பணம் கேட்டு வந்து நிற்கக்கூடிய காலமாகவும் இது அமைவதால் உங்களுக்கு இந்த மாதத்துல நல்ல செலவுகளும் சில தேவையில்லாத செலவுகளும் கலந்தே காணப்படுது. வேலை இடத்திலோ சரி அல்லது வியாபாரத்திலோ ஒரு சில பிரச்சனைகளை சவால்களையும் நீங்க சந்தித்தாலும் உங்களுக்கு தனவரவு சற்று உயர்ந்து காணப்படக்கூடிய காலமா இந்த செப்டம்பர் மாதம் அமைய போது. உங்களுடைய செலவுகளை சமாளிக்கும் வகையில வரவும் இந்த மாதம் இருக்கும். ஆண்களாக இருந்தால் பெண்கள் மூலமும், பெண்ணாக இருந்தால் ஆணின் மூலமும் லாபம் அடையக்கூடிய காலம் இது. வேலை இடத்திலும் சரி வியாபாரத்திலும் சரி பல சவால்களை நீங்க சந்திச்சீங்கன்னா தைரிய மனப்பான்மை தன்னம்பிக்கையுடன் போராடுங்கள். நிச்சயம் வெற்றி உங்களுக்கு தான். தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ராகு பகவான் 3 இடத்துல சஞ்சரிப்பதனால் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரித்து வெற்றி பெறக்கூடிய காலமா இது அமையுது. ஒரு சிலருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய காலமா அமையுது. கணவன் மனைவி இடையே ஒரு சில மனசஞ்சலங்கள் ஏற்பட்டு விலகும். குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்தாலும் முதலில் விட்டு கொடுத்து செல்பவராக நீங்கள் இருந்தால் எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் ஆகாது. இந்த மாசத்துல மேஷராசிக்காரர்களுக்கு வேலை இடத்திலோ சரி அல்லது வியாபார ஸ்தலங்களிலோ அதிக முயற்சி தேவைப்படுகிறது. உங்கள் முயற்சிக்கு ஏற்ற வருமானம் கிடைக்கும் காலம் இது. மேஷராசிக்காரர்களுக்கு பரிகாரமாக சொல்லப்படுவது, ஒவ்வொரு வியாழக்கிழமைகளிலும் சுத்த சைவமாக இருந்து நவகிரகத்தில் வீற்றிருக்கும் மங்கள பிரகஸ்பதியான குரு பகவானை நெய்தீபம் ஏற்றி வழிபட உங்கள் மனசஞ்சலங்கள் விலகி வாழ்வில் சகல மங்களத்துடன் நீங்கள் வாழலாம். இனி ரிஷபராசி. ரிஷபராசி சகோதர சகோதரிகளே, இந்த செப்டம்பர் 2019 உங்களுக்கு எப்படி? இந்த மாதம் உங்கள் ராசி மண்டலத்தில் 2 ராகு, 4 புதன், சூரியன், சுக்கிரன், செவ்வாய், 7 குரு, 8 சனி, கேது என்ற அமைப்பில் இந்த செப்டம்பர் 2019 துவங்குகிறது. நீங்கள் நினைப்பதை சாதிக்கக்கூடிய காலமாக இந்த செப்டம்பர் 2019 அமையவிருக்கிறது. இருப்பினும் உங்களுடைய கவனக்குறைவினால் ஒரு சில பெரிய வாய்ப்புகளை நழுவ விடவும் இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு இருப்பதனால் மிகவும் எச்சரிக்கையுடனும் நிதானத்துடனும் இந்த செப்டம்பர் 2019 நீங்கள் கடந்து செல்ல வேண்டும். ஒரு சிலர் வீடு, வாகனம், நிலம், தோட்டம் என வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உறவினர்கள் மூலம் செலவுகள் ஏற்படக்கூடிய காலமாக இந்த செப்டம்பர் அமைய போகுது. மற்றவர்களிடத்தில் பேசும்போது ரிஷபராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்துல ரொம்பவே கவனமா இருக்கக்கூடிய நேரமா அமையுது. நீங்க ஒன்று பேச போய் அது மற்றொன்றா மற்றவங்க புரிந்து கொண்டு உங்கள் மேல வீண் பழி சுமத்தவும் வாய்ப்பு இருக்குது. இதனால உங்களுக்கே பிரச்சனையாகவும் வந்து முடியலாம்.
நீங்கள் பேசக்கூடிய சொல் பிரச்சனையாக முடிந்து அது உங்களுடைய நிம்மதியை கெடுக்கவும் வாய்ப்பு இருக்குது. வாக்கு பாவத்தில் இருக்கும் ராகு பகவான் வேண்டாத விவாதத்தையும் விவகாரமாகவே மாற்றுவார். கவனம் தேவை. பல சவால்களை சந்தித்தாலும் இந்த மாசத்துல ஒரு சில நல்ல நிகழ்வுகளையும் நீங்க சந்திக்க போறீங்க. அஷ்டம சனி பகவான் மற்றும் கேதுவால் ரிஷபராசிக்காரர்கள் தொடங்கக்கூடிய ஒரு சில காரியங்கள் தடைகளாகவும் அல்லது தாமதமாகவும் நடைபெற வாய்ப்பு இருப்பதனால் உங்களுடைய தன்னம்பிக்கையையும் முயற்சியையும் தளரவிடாமல் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். குரு பகவானால் உங்களுக்கு நிச்சயம் நீங்கள் தொடங்கக்கூடிய காரியம் இறுதியில் வெற்றி பெறவே வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு பரிகாரமாக கூறப்படுவது, இந்த செப்டம்பர் மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் நவகிரகத்திற்கு கருப்புக்கு சொந்தக்காரரான சனி பகவானுக்கு சுத்த சைவமாக இருந்து தீபம் ஏற்றி வழிபட உங்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் யாவுமே விலகும். மூன்றாவதாக மிதுன ராசி. மிதுன ராசி சகோதர சகோதரிகளே, இந்த மாதம் உங்கள் ராசி மண்டலத்துல ஜென்மத்தில் ராகு, மூன்றில் புதன், சூரியன், சுக்கிரன், செவ்வாய், ஆறில் குரு, ஏழில் சனி, கேது என்ற அமைப்பில் இந்த செப்டம்பர் 2019 பிறக்கிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு தைரியம் அதிகரிக்கக்கூடிய காலமா இந்த செப்டம்பர் மாதம் அமைய போகுது. தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, உங்கள் மீதே உங்களுக்கு நம்பிக்கை பிறக்கக்கூடிய காலமாக அமைவதால் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே அமையும். எத்தனை சவால்களை சந்தித்தாலும் இறுதியில் வெல்வது நீங்களாகத்தான் இருப்பீர்கள். தேவையில்லாத பயம் உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்துவதால் தன்னம்பிக்கை, விடாமுயற்சியுடன் செயல்படுங்கள். வெற்றி உங்களுக்கு தான். உங்களுடைய கருத்துக்கு மாற்று கருத்து அல்லது உங்களை பற்றி மற்றவர்கள் தவறாக விமர்சிக்கக்கூடிய காலமாக இந்த செப்டம்பர் மாதம் அமையவிருப்பதனால் மற்றவர்களிடத்தில் பேசும் பொழுது அதிக கவனம் தேவை, அல்லது மற்றவர்கள் உங்களை பற்றி தவறாக பேசும்போது அதை கண்டும் காணாமல் நீங்கள் உங்கள் வழியை பார்த்து செயல்படுவதே சிறப்பு. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாசத்துல ஒரு சில சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மற்றவர்களிடம் பழகும் பொழுது மிக கவனமுடன் இருப்பது நல்லது. குடும்பத்தில் நல்ல நிலையை நிலவும். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் குடும்ப உறுப்பினர்களுடன் பேசி அந்த பிரச்சனையை தீர்க்க முயற்சி செய்வதே சிறந்த வழியாகும். கணவன் மனைவி இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்பட்டு கணவன் மனைவி உறவு வலுப்பெறும். நீங்கள் சந்திக்கக்கூடிய சவால்களையும் எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகளையும் எண்ணி கவலைப்பட்டு கொண்டிருந்தீர்கள் என்றால் மிதுன ராசிக்காரர்கள் உங்களுடைய அடுத்த நடவடிக்கையில் தோல்வி வர வாய்ப்பு இருப்பதனால் நடந்தது நடந்து முடிந்து விட்டது என எண்ணி அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று திறனாக செயல்படுங்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் 2019 பரிகாரமாக கூறப்படுவது, ஒவ்வொரு திங்கட்கிழமைகளிலும் பிள்ளையார் வழிபாடு. பிள்ளையார் வழிபாடு செய்து வர உங்கள் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய தடைகள் பயம் யாவும் நீங்கி நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகள், நீங்கள் செல்ல வேண்டிய பாதை உங்களுக்கு திறந்திருக்கும். நான்காவதாக கடகராசி. கடகராசி சகோதர சகோதரிகளே, இந்த மாசம் உங்கள் ராசி மண்டலத்தில் 2 சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், 5 ராகு, 6 சனி பகவான், கேது, 12 ராகு என்ற அமைப்பில் மாதம் துவங்குகிறது. கடகராசிக்காரர்களுக்கு வரவு சிறப்பாக இருக்கக்கூடிய காலமா இது தெரிந்தாலும் வரவுக்கு ஏற்றாற்போல செலவுகளும் ஒரு சில தலை தூக்கக்கூடிய காலமாகவே அமைகிறது. அதாவது புதிய வகையில் வருமானம் வந்தாலும் அதை செலவு செய்யும் வகையில் புதிய செலவுகளும் உங்களை நாடி வரக்கூடிய காலமாக இருப்பதனால் முடிந்தவரை வீண் செலவுகளை தவிர்ப்பதே இந்த காலகட்டத்தில் சிறப்பு. ஒரு சிலர் பழைய வீட்டை விற்று புதிய வீடு வாங்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும், அல்லது வண்டி வாகனங்களை புதியதாக மாற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. இம்மாதிரி செலவுகள் ஒரு சில தலை தூக்கக்கூடிய காலமா இந்த செப்டம்பர் 2019 அமைய போகுது. முடிந்தவரை இந்த காலகட்டத்தில் பணத்தை செலவு செய்யும் பொழுது அதிக அளவு எச்சரிக்கை தேவை. வீண் விரயங்களை தவிர்ப்பது தான் உங்களுக்கு நல்லது. தொலைதூர பிரயாணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் 2019 அமையுது. இது வேலை விஷயமாகவும் இருக்கலாம், அல்லது யாத்திரை பயணமாகவும் இருக்கலாம். பயணத்தின் மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் வகையிலே அமையும். குடும்பத்தில் நல்ல ஒரு சூழ்நிலையை நிலவுகிறது. இருந்தாலும் சிறிய பிரச்சனைகளை பேசி பெரிதாக்க வேண்டாம். பிரச்சனைகள் வந்தால் முதலில் விட்டு கொடுத்து செல்வது நீங்களாக இருந்தால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் குடும்பத்தில் சமாளிக்கலாம்.
உணவு விஷயத்தில் கடகராசிக்காரர்கள் கவனம் தேவை. உணவு ரீதியான உடல் கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதே இதற்கு காரணம். வண்டி வாகனங்களில் வெளியே செல்லும் பொழுது நிதானமும் கவனமும் தேவை. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய காலமாக அமைவதால் விடாமுயற்சியுடன் முயற்சி செய்யுங்கள். உங்கள் வேலை இடத்தில் பாராட்டும் மதிப்பும் அதிகரிக்கும். அதே வியாபாரம் செய்பவராக இருந்தால் உங்களுடைய புதிய யுக்திகளில் விடாமுயற்சியுடன் செயல்படுங்கள். நிச்சயம் அது உங்களுக்கு சாதகமாகவே அமையும். திருமணம் யோகத்திற்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல காலமாகவே இது அமையக்கூடும். ஒரு சில நல்ல வரங்கள் உங்களை தேடி வரும் காலம் இது. மற்றவர்களிடம் பேசும் பொழுது கடகராசிக்காரர்கள் மிகவும் நிதானத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பது நல்லது. தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுவது அது உங்களுக்கே ஆபத்தாகவும் முடியலாம். கடகராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் 2019 பரிகாரமாக கூறப்படுவது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளில் சைவமாக இருந்து மகாலட்சுமி தாயாரையும் நவகிரகத்தில் வீற்றிருக்கும் சுக்கிர பகவானையும் வழிபடுவது உங்களுக்கு தாராளமான பணவரவை ஏற்படுத்தும். 5வதா சிம்ம ராசி. சிம்ம ராசி சகோதர சகோதரிகளே, ஜென்மத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், 4 குரு, 5 சனி மற்றும் கேது, 11 ராகு என்ற அமைப்பில் இந்த செப்டம்பர் 2019 அமையப் போகுது. ஆசைகள் அதிகரிக்கக்கூடிய காலமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் 2019 அமையப் போகுது. பணம், புதிய ஆடை, நகைகள் என புதிய ஆசைகள் உங்களுக்கு உருவாகும். இதனால் உங்களுக்கு நல்ல பலன்களும் ஒரு சில தீய பலன்களும் ஏற்படவும் வாய்ப்பு இருப்பதனால் சிம்ம ராசிக்காரர்கள் உங்களுடைய நடவடிக்கைகளில் இந்த மாதம் அதிக கவனம் தேவை. ஜென்ம ராசியில் இருக்கும் செவ்வாய் மற்றும் புதன் இந்த ஆசைகளை தூண்டி விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வெளியே பிரச்சனைகளை ஒரு சில நீங்கள் சந்தித்தாலும் வீட்டில் நிம்மதியை தருவார் சுக்கர பகவான். சுக்கர பகவான் உங்களுடைய சுகத்தை பார்ப்பவராக இருப்பதனால் நல்ல தூக்கம், குடும்பத்தில் நல்ல நிம்மதி, மகிழ்ச்சி பெருகவும் வாய்ப்பு இருக்குது. பணவரவு இந்த செப்டம்பர் 2019 உங்களுடைய உழைப்பிற்கு தகுந்தாற் போலவே அமையப் போகிறது. வேலை இடத்தில் ஒரு சிலருக்கு சுமைகள் அதிகரிக்கக்கூடிய காலமாகவே அமைகிறது. கவலை வேண்டாம், உங்களுடைய உழைப்பிற்கு தகுந்த வருமானம் நிச்சயம் நீங்கள் பெறுவீர்கள். இந்த மாசத்துல சிம்ம ராசிக்காரர்கள் மனதை ஒருநிலைப்படுத்த முயற்சி செய்வது மிகவும் முக்கியம். ஒரு சில குழப்பங்கள் மனதில் இருந்தாலும் வழிபாடுகளில் கவனம் செலுத்துவதன் மூலம் குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். புதிதாய் துவங்கும் வேலைகளில் அதிக கவனம் தேவை. புதிய முதலீட்டில் பெரிய வியாபாரங்கள் அல்லது பெரிய முதலீடுகளை செய்வதை இந்த மாசத்துல தவிர்த்துருங்க. இதற்கு காரணம் புதிய வேலையில் முட்டுக்கட்டைகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதனால் நீங்கள் தொடங்கக்கூடிய காரியம் உங்களுக்கு தோல்வியில் முடிய வாய்ப்பு இருக்கிறது. வேலை இடத்துல ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதனால சிறிய பிரச்சனைகளை பெரிதாக்க வேண்டாம். விட்டு கொடுத்து செல்வது உங்கள் வேலைக்கு நல்லது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் 2019 பரிகாரமாக கூறப்படுவது ஒவ்வொரு வியாழக்கிழமைகளில் நவகிரகத்தில் மங்கள பிரகஸ்பதியாக வீற்றிருக்கும் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட உங்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் யாவும் விலகும். 6வதாக கன்னிராசி. கன்னிராசி சகோதர சகோதரிகளே, இந்த மாதம் உங்கள் ராசி மண்டலத்தில் 3 குரு, 4 சனி, கேது, 10 ராகு, 12 சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் என்ற நிலையில் இந்த செப்டம்பர் 2019 பிறக்கிறது. கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாசத்துல வெளிநாட்டு பிரயாண யோகம் அமைவதால் வெளிநாடுகளுக்கு சென்று வேலை செய்ய அல்லது வெளிநாட்டு சுற்றுப்பயணம், வெளிநாடு மேற்கல்வி போன்றவைகள் உங்களுக்கு கைகூடி வரும் காலமாகவே இது அமையுது. திருமண யோகத்திற்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு திருமண யோகம் கைகூடி வரும் காலமாகவே இது அமையுது. ஒரு சிலர் சுப நிகழ்வுகளில் கலந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. அதே போல உங்கள் வீட்டிலும் சுப நிகழ்வுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வேலை அல்லது தொழிலில் அதிக கவனம் தேவை. கடமை உணர்வுடன் நீங்கள் செய்யும் வேலை உங்களுக்கு நல்ல பலனையே கொடுக்கும். புதிய வியாபாரம் அல்லது புதிய வேலையில் ஈடுபடும் போது கன்னிராசிக்காரர்கள் அதிக எச்சரிக்கையும் கவனமும் தேவை. இயன்றவரை இந்த மாதத்தில் யாரிடமும் கடன் வாங்காதீர்கள். யாருக்கும் கடன் கொடுப்பதை முற்றிலும் தவிர்ப்பதே சிறப்பு. பணத்தை செலவு செய்யும் பொழுது கன்னிராசிக்காரர்கள் இந்த செப்டம்பர் 2019 மிகவும் கவனமுடன் இருப்பது நல்லது. அதிக பணச்செலவு உங்களுக்கு கடனை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது.
மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களை வழிபாட்டின் மூலம் நீக்க முயற்சி செய்யுங்கள். மனதை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு நடப்பவை யாவுமே சிறப்பாகவே அமையும். கன்னி ராசிக்காரர்களுக்கு பரிகாரமாக இந்த செப்டம்பர் 2019 கூறப்படுவது சனி வழிபாடு. சனிக்கிழமைகளில் சுத்த சைவமாக இருந்து சனி பகவானுக்கு தீபம் ஏற்றி தொடர்ந்து வழிபட்டு வாருங்கள். இனி துலாம் ராசி. துலாம் ராசி சகோதர சகோதரிகளே, இந்த மாதம் உங்கள் ராசி மண்டலத்தில் 2 குரு, 3 சனி, கேது, 9 ராகு, 11 புதன், சூரியன், சுக்கிரன், செவ்வாய் என்ற அமைப்பில் இந்த செப்டம்பர் 2019 துவங்குகிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு சிலருக்கு வரவு பாதிக்கக்கூடிய வகையில் இந்த செப்டம்பர் 2019 அமைய இருக்கிறது. அதாவது உங்கள் வேலை இடத்தில் பிரச்சனை அல்லாது துலாம் ராசிக்காரர்கள் நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் அல்லது உங்களுடைய வியாபார ஸ்தலத்தில் மிகுந்த கவனம் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. இதற்கு காரணம் உங்களுடைய வரவுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய வகையில் இந்த செப்டம்பர் 2019 ஒரு சில சம்பவங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. வரவுக்கு குறைவு இருந்தாலும் ஒரு சிலர் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை உருவாக வாய்ப்பு இருக்கிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சி, மனதில் தெளிவு, மன உறுதியும் வலிமையும் அதிகரிக்கக்கூடிய காலமாகவே இது தெரிகிறது. வருமானத்தில் குறைவு ஏற்பட்டாலும் புதிய வருமானம், புதிய வேலை என உங்களுடைய வருமானத்தை இரட்டிப்பாக்கவே நீங்கள் எந்நேரமும் முயற்சி செய்து கொண்டிருப்பீர்கள். ஒரு சிலருக்கு எதிர்பாராத பணவரவு வரவும் வாய்ப்பு இருக்கிறது. குடும்பத்தில் அவ்வப்போது குழப்பங்கள் வந்தால் பேச்சுவார்த்தைக்கு பிறகு உங்களுடைய பிரச்சனைகள் குழப்பங்கள் யாவுமே தீர்ந்தே போகும். திருமணத்திற்காக காத்து கொண்டிருந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு சுப நிகழ்வுகள் நடைபெறக்கூடிய காலமாகவே அமைகிறது. வியாபாரத்திலோ சரி அல்லது வேலை இடத்திலோ சரி நல்ல உத்வேகத்துடன் நீங்கள் செயல்படுவீர்கள். உங்களுடைய வேகத்தை பார்த்து மற்றவர்கள் உங்களை புகழக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. வண்டி வாகனங்களில் பயணிக்கும் பொழுது அதிக கவனம் தேவை. வெளி இடங்களுக்கு சென்று வரும் பொழுது உங்களுடைய பாதுகாப்பை முயற்சி செய்து கொள்ளுங்கள். அனைத்தும் சிறப்பாக இருந்தாலும் இந்த மாதத்தில் துலாம் ராசிக்காரர்களின் மனதில் ஒரு சில குறைகள் இருக்கவே செய்கிறது. வழிபாடுகளில் கவனம் செலுத்துங்கள். நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், மனசஞ்சலங்கள் யாவுமே நீங்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் 2019 பரிகாரமாக கூறப்படுவது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் மகாலட்சுமி தாயாருக்கும் நவகிரகத்தில் சுக்கர பகவானுக்கும் நெய்தீபம் ஏற்றி வழிபட உங்களுடைய பணவரவு சீராக இருக்கும். அடுத்ததாக விருச்சிக ராசி சகோதர சகோதரிகளே, ஜென்மத்தில் குரு, 2 சனி, கேது, 8 ராகு, 10 புதன், சூரியன், சுக்கிரன், செவ்வாய் என்ற அமைப்பில் இந்த செப்டம்பர் 2019 துவங்குகிறது. பயம், பதற்றம் அடிக்கடி தோன்றக்கூடிய வாய்ப்பு இருப்பதனால் எதிலும் கவனம் தேவை. தொட்ட காரியங்கள், நீங்கள் திட்டமிட்ட திட்டங்கள் அனைத்தும் சிறப்பாக நடைபெற வீண் பயங்களை ஒதுக்கி தைரியத்துடன் செயல்படுங்கள். நிச்சயம் வெற்றி உங்களுக்கே. உங்களுடைய துணிச்சலும் உங்களுடைய தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய காலமாக இது அமைகிறது. புதிய உத்வேகத்துடன் செயல்படுங்கள். உங்களுடைய பயம், பிரச்சனைகள் யாவும் திசை தெரியாமலே ஓடிவிடும். ஒரு சிலருக்கு இழப்புகள் ஏற்படக்கூடிய காலமாக இருப்பதனால் நீங்கள் வேலை செய்யும் இடத்திலும் சரி அல்லது வியாபார ஸ்தலங்களிலும் வாடிக்கையாளர்கள் மற்றவர்களுடன் பேசும் பொழுது அதிக அளவு எச்சரிக்கையும் நிதானமும் தேவை. குறிப்பாக உங்களுடைய வரவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிக நிதானம், பணிவுடன் இருப்பது நல்லது. நீங்கள் பேசுவதை மற்றவர்கள் தவறாக புரிந்து கொண்டு உங்களுக்கு பிரச்சனைகள் கொடுக்கவும் வாய்ப்பு இருப்பதனால் இதன் மூலம் உங்களுடைய வரவும் பாதிக்கப்படும். ஒரு சிலருக்கு சகோதரர் வழி, உறவினர் வழி தொல்லைகள் ஏற்படலாம். தொழில், வேலை போன்றவற்றில் வம்பு வழக்குகளை எதிர்கொள்ள நேரிடும் என்பதால் பொறுமையுடனும் விட்டு கொடுத்து சென்றால் இவை யாவுமே நீங்கள் தவிர்க்கலாம். வண்டி வாகனங்களில் பயணிக்கும் பொழுது விருச்சிக ராசிக்காரர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பது சிறப்பு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் 2019 பரிகாரமாக கூறப்படுவது ஒவ்வொரு சனிக்கிழமைகளில் சுத்த சைவமாக இருந்து நவகிரகத்தில் வீற்றிருக்கும் தர்மத்தின் தவ புதல்வனான சனி பகவானை வழிபட்டு தீபம் ஏற்றி வழிபட உங்களுடைய தடைகள் யாவும் விலகி வாழ்க்கை இன்புறும். 9வதாக தனுசு ராசி சகோதர சகோதரிகளே, ஜென்ம ராசியில் சனி பகவான், கேது பகவான், 7 ராகு, 9 புதன், சூரியன், சுக்கிரன், செவ்வாய், 12 குரு என்ற அமைப்பில் இந்த செப்டம்பர் 2019 துவங்குகிறது. ஒரு சில குழப்பங்களை அடைந்து அதன் பின் தெளிவடையக்கூடிய காலமாகவே இது தெரிகிறது.
சந்தோஷம் மகிழ்ச்சி நிரம்பி இருந்தாலும் ஏதோ ஒரு குறை உங்கள் மனதில் உறுத்தி கொண்டே இருப்பதை இந்த காலகட்டத்தில் நிச்சயம் நீங்கள் உணரத்தான் செய்வீர்கள். அதாவது நீங்கள் கேட்டது உங்களுக்கு கிடைத்தாலும் ஏதோ ஒன்று கிடைக்காததை எண்ணி மனம் சங்கடம் அடையும், கிடைக்காததை எண்ணி மனம் ஏக்கம் கொள்ளும் நிலையிலும் இந்த செப்டம்பர் 2019 உங்களுக்கு அமையும். செலவுகள் அதிகரிக்கக்கூடிய காலமாக இருப்பதனால் பணத்தை செலவு செய்யும் பொழுது தனுசு ராசிக்காரர்கள் அதிக அளவு எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. வேலை இடமாக இருந்தாலும் சரி, வியாபார ஸ்தலமாக இருந்தாலும் சரி, சிக்கல்கள் உருவானாலும் அதை தைரியத்தோடு நீங்கள் சமாளித்து விடுவீர்கள். புதிய உத்வேகம், ஊக்கம், ஆக்கத்துடன் இந்த செப்டம்பர் 2019 உங்களுக்கு அமையும். குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகள், குழப்பங்கள் ஏற்பட்டாலும் பேசி தீர்த்த பின் குடும்ப உறுப்பினர்களிடையே மறுபடியும் உறவு வலுப்பெறும். வழிபாடுகளில் தொடர்ந்து கவனம் செலுத்துங்கள். உங்களுடைய மனசஞ்சலங்கள், பிரச்சனைகள் யாவும் தீர வாய்ப்பு இருக்கிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் 2019 பரிகாரமாக கூறப்படுவது, ஒவ்வொரு சனிக்கிழமைகளில் சுத்த சைவமாக இருந்து நவகிரகத்தில் வீற்றிருக்கும் சனி பகவானை வழிபட உங்களுடைய கஷ்டங்கள், பிணிகள், தடைகள் யாவும் விலகும். 10வதாக மகர ராசி. மகர ராசி சகோதர சகோதரிகளே, இந்த மாதம் உங்கள் ராசி மண்டலத்தில் 6 ராகு, 8 சூரிய பகவான், புதன், சுக்கிரன், செவ்வாய், 11 குரு, 12 சனி, கேது என்ற அமைப்பில் செப்டம்பர் 2019 துவங்குகிறது. பிரச்சனைகள், சிக்கல், தர்ம சங்கடங்கள் நிறைந்த சூழ்நிலையாக மாதம் துவங்கினாலும் ஒரு சில நல்ல யோகங்கள் கிடைக்கக்கூடிய காலமாகவே இது அமைகிறது. உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நீங்கள்தான் வழி தேடியாக வேண்டும். தன்னம்பிக்கை, மன உறுதியுடன் உங்கள் பிரச்சனைகளை தீர்க்க வழி தேடுங்கள். நிச்சயம் உங்களுடைய சவால்களை நீங்கள் எதிர்கொள்ளலாம். எதிர்பாராத யோகம் மகர ராசிக்காரர்கள் இந்த செப்டம்பர் 2019 கிடைக்கப்பெறுவீர்கள். எதிர்பாராத இடத்திலிருந்து கிடைக்கப்பெறும் உதவி உங்களுக்கு ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தும். இந்த உதவி உங்களுக்கு சாதகமாகவே அமைவதால் பயப்பட அவசியம் இல்லை. வேலை இடத்திலோ சரி, வியாபார ஸ்தலத்திலோ சரி, பாராட்டுகள் அதிகரிக்கக்கூடிய காலமாகவே அமைகிறது. உயர் பதவி, ஊதிய உயர்வு, அதிர்ஷ்டங்கள் கிடைக்கப்பெறுவீர்கள். வாய்ப்புக்காக காத்திருப்பதை விட வாய்ப்புகளை நாமே உருவாக்கினால் என்ன என்று மகர ராசிக்காரர்கள் இந்த செப்டம்பர் 2019 சிறப்பாகவே செயல்படுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. ஆரோக்கிய ரீதியாக பிரச்சனைகளை சந்தித்தால் உடனே மருத்துவ சிகிச்சையை நீங்கள் பெற்றுக்கொள்வது உங்களுடைய பிரச்சனைக்கு வழி கொடுக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருந்த மகர ராசிக்காரர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய சிறப்பான காலமாக இந்த செப்டம்பர் மாதம் அமைகிறது. உங்களுடைய திறமை, புகழ் அதிகரித்து ஓங்கக்கூடிய காலம் இதுவே. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் 2019 பரிகாரமாக கூறப்படுவது சனிக்கிழமைகளில் சனி பகவான் வழிபாடு. எல் தீபம் ஏற்றி சனி பகவானுக்கு சனீஸ்வர ஸ்தோத்திரங்களை பாராயணம் செய்து வாருங்கள். உங்களுடைய பிரச்சனைகள் யாவும் சுக்கு நூறாகும். அடுத்ததாக கும்பராசி. கும்பராசி சகோதர சகோதரிகளே, இந்த மாதம் உங்கள் ராசி மண்டலத்தில் 5 ராகு, 7 சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், 10 குரு, 11 சனி, கேது என்ற அமைப்பில் செப்டம்பர் 2019 துவங்குகிறது. எண்ணங்கள் உயர்வாக இருக்கக்கூடிய காலமாக இது அமைவதால் உங்களுடைய பிரச்சனைகள் யாவும் தீரும். நல்ல சிந்தனைகள், நல்ல மக்களின் தொடர்பு, நல்ல மக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, உங்கள் வாழ்க்கை தரத்தையே உயர்த்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலும் அதை பேசி தீர்ப்பதன் மூலம் பிரச்சனைகளை நீங்கள் சமாளிக்கலாம். ஒரு சிலருக்கு வெளி பிரயாணங்கள் மேற்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. இது வெளியூர் பயணமாகவும் அமையலாம். படிப்பிற்கோ அல்லது சுற்றுப்பயணத்திற்கோ உங்களுடைய பயணம் அமையலாம். வேலை வாய்ப்புக்கும் வெளியூர் பயணங்கள் அமைய வாய்ப்பு இருக்கிறது. இந்த வெளியூர் பயணத்தால் ஒரு சில மன உளைச்சலும் அலைச்சலும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. எது எப்படியோ இந்த பயணத்தின் மூலம் உங்களுக்கு சாதகமான பலன்களை அமைய போகும். மனதில் நினைத்ததை அடையக்கூடிய காலமாக இது அமைவதால் எண்ணியதை சிறப்பாகவே நடத்தி முடிப்பீர்கள். பயம் வேண்டாம். வரவுகள் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருந்தாலும் வரவை மிஞ்சக்கூடிய வகையில் செலவுகள் அமையவும் வாய்ப்பு இருப்பதனால் பணத்தை செலவு செய்யும் பொழுது கும்பராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது.
எதிர்பாராத பண வரவு, ராஜயோக அதிர்ஷ்டங்கள் கிடைக்க வாய்ப்பு இருப்பதனால் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு சிறந்த, உங்கள் தகுதிக்கு ஏற்ற சிறப்பான வேலையை நீங்கள் பெறுவீர்கள். ஒரு சிலர் எதிர்பால் இனத்தவர் மற்றும் வாழ்க்கை துணை வழி பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். விட்டு கொடுத்து செல்லுங்கள், பிரச்சனைகள் யாவும் சுமூகமாகவே தீர்க்கப்படும். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் பரிகாரமாக கூறப்படுவது லக்ஷ்மி தாயார் வழிபாடு. வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமிக்கு நெய்தீபம் ஏற்றி வழிபட பணவரவு தாராளமாக இருக்கும். இறுதியாக மீனராசி. இந்த மாதம் மீனராசி சகோதர சகோதரிகளுக்கு ராசி மண்டலத்தில் நான்கில் ராகு, ஆறில் சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய், ஒன்பதில் குரு, பத்தில் சனி, கேது என்ற அமைப்பில் செப்டம்பர் 2019 துவங்குகிறது. நல்லதும் கெட்டதும் உங்களுக்கு சமமாகவே நடப்பதனால் இதை சமாளித்து சரிசமமாக பார்க்கக்கூடிய திறமையும் வல்லமையும் மீனராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தேவைப்படுகிறது. வீணே நடந்த கெட்டதை மட்டும் நினைத்து கொண்டிருப்பது உங்களுக்கு மன உளைச்சலை தான் ஏற்படுத்தும். உங்களுடைய முயற்சிகள் யாவும் பலீதமாக கூடிய காலமாக இது அமைகிறது. வேலை தேடி கொண்டிருந்தீர்கள் என்றால் நல்ல சிறப்பான இடத்தில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பதவி உயர்வுக்காக காத்திருந்தீர்கள் என்றால் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. வியாபாரத்தில் நல்ல நிலையை நீங்கள் அடைவீர்கள். வேலை இடத்தில் உங்களுடைய திறன் மற்றவர்களால் அறியப்படும். இதனால் புகழும் நீங்கள் அடைவீர்கள். மற்றவர்களிடத்தில் பேசும் பொழுது அதிக கவனம், நிதானத்துடன் பேசுவது நல்லது. வீண் வார்த்தைகளால் வெளி இடத்திலோ அல்லது குடும்பத்திலோ வாக்குவாதம், சண்டை, சச்சரவுகள் சிறியதாக ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். தாய் தந்தையாருடன் பிரச்சனைகளை வைத்துக் கொள்வதை முற்றிலும் தவிர்த்து விடுங்கள். பாசத்துடன் அவர்களுடன் பழகுங்கள். அவர்களின் ஆசி என்றென்றும் உங்களுக்கு இருக்கும். வெளி பிரயாணங்களில் அதிக கவனம் தேவை. மனதில் எண்ணியதை தீட்டிய திட்டங்களை வியாபாரமாக இருந்தாலும் சரி, வேலை திட்டங்களாக இருந்தாலும் சரி, அதை சிறப்பாகவே செய்து முடித்து வெற்றி காண்பீர்கள். ஒரு சிலருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பும் இருப்பதனால் புதிய முயற்சிகளில் தாராளமாக ஈடுபடலாம். மீன ராசிக்காரர்களுக்கு பரிகாரமாக கூறப்படுவது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளில் நவகிரகத்தில் வீற்றிருக்கும் சுக்கர பகவானுக்கு நெய்தீபம் ஏற்றி வழிபட உங்களுடைய பிரச்சனைகள் யாவும் நீங்கி பணவரவு சீராக இருக்கும். சரி நேர்களே, இந்த காணொளியில 12 ராசிகளுக்கான செப்டம்பர் 2019 ராசி பலன்களும் செய்ய வேண்டிய பரிகாரங்களையும் நாம் பார்த்தோம். இந்த காணொளி நிச்சயமாக உங்களுக்கு பயனான காணொளியாக இருந்திருக்கும் என நாங்கள் எதிர்பார்க்கிறோம். மேலும் இம்மாதிரி ஆன்மீக தொடர்பான காணொளிகளுக்கு ராசனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் பல பயனான ஆன்மீக காணொளிகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். அது மட்டுமின்றி இன்று காக்கைக்கு எள் கலந்த பிண்டத்தை வைப்பதும் அவசியமாகும். இதனால் நமது முன்னோர்கள் காக்கையின் ரூபமாக வந்து பிண்டத்தை உண்டு மன நிறைவுடன் நம்மையும் நமது வம்சத்தையும் வாழ்த்துவார்கள். இதனால் நமது குலம் பித்ருக்களின் ஆசியுடன் என்றென்றும் செல்வ செழிக்கும்.